மண்ணொளி பாம்புக்கு விஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோக்குள்ளே போடுறீங்க. நிச்சயமாக அது உண்மை இல்லை. உங்கள் வீடியோவை பார்த்துட்டு யாராவது சின்ன வயசு பசங்க இதுக்கு தான் விஷம் இல்லையே நினச்சிட்டு மண்புழு மாதிரி யூஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி போடாதீங்க. எங்கூர் பெரியவங்களாம் சொல்லுவாங்க, நாகப்பாம்பை விட கொடிய விஷம் மண்ணொளி பாம்புக்கு தான். மண்ணொளி பாம்பு விலைக்கு வாங்குறாங்கன்னா அந்த விஷத்துக்காக தான் அதை வாங்குறாங்க. ஏன்னா அதனுடைய தோல் அது வந்து கடிக்காது, மண்ணொளி பாம்பு கடிக்காது, ஆனால் நக்கிரும் நாக்கில். அது நக்குச்சின்னா, கையில் நக்குச்சின்னா, காலில் நக்குச்சின்னா, அது இடமே ஃபுல்லும் வெள்ளையாகி கை கால்லாம் வெள்ளையாகி அப்படியே விரல் வந்து இழுத்த மாதிரி ஆகிடும், விளங்காமல் போயிடும். அது வந்து இழுத்த மாதிரி அந்த கை யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் இந்த மாதிரி தப்பான வீடியோக்களை நீங்கள் போடும்பொழுது அதை பார்த்துட்டு சில பேர் உண்மைன்னு நினச்சி அதை யூஸ் பண்ணிடாதீங்க. மண்ணொளி பாம்பு கொடூரமான விஷம் கொண்டது. அந்த விஷத்தை வச்சு தான் மருந்து எடுக்கிறதுக்காக தான் அதை விலைக்கு வாங்கினாங்க. இது உண்மை தான், நீங்கள் சயின்டிஃபிக்கலாக அது உண்மை தான். இப்போ விலைக்கு வாங்கிறது இல்லை, அது வந்து தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் போயிடுச்சு. அவங்களே அந்த மண்ணொளி பாம்பை உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டாங்க, அதனால் அதை யாருமே வாங்கிறது இல்லை. ஆனால் மண்ணொளி பாம்பு கொடூரமான விஷம் கொண்டது. அது நாக்களை நக்கிட்டாவே உடனடியாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா உங்கள் லைஃபே பெருசாக பாதிக்கப்பட்டுரும். நாகப்பாம்பை விட கொடுமையானது மண்ணொளி பாம்பு தான். எங்கள் ஊர்லெல்லாம் நிறையா பேத்துக்கு அந்த மாதிரி ஆயிருக்குது. இது கண்கூடான பார்த்த உண்மை.